ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான மூலிகை கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மூலிகை கீரைங்கிறீங்க? ஒன்று கீரைன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி மூலிகைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்களா? ஒரு செடி கீரையாகவும் இருந்து மூலிகையாகவும் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறது? மூலிகை கீரை தானே சொல்லணும். அதனால தான் இதை மூலிகை கீரைன்னு சொல்கிறேன். குப்பமேனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குப்பமேனி பார்த்திங்கன்னா ஒரு கீரை வகையை சேர்ந்த ஒரு செடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மூலிகை செடியும் கூட. அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேது. வீட்டில் சைடோரம் இருந்தால் இது ஏதோ வேஸ்ட்டான செடி மர பிச்சை தூக்கி போட்டுடுறாங்க. அது மாதிரிலாம் போடாதீங்க. இன்னமே இந்த கீரையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமையல் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுங்கள். கீரையெல்லாம் நீங்கள் சமைக்கும்போது அந்த கீரையோட மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல செடி. இதை எங்கேயுமே போய் நம்ம வாங்க தேவையில்லை. வீட்டு சைடு, ரோட்டு சைடு, எல்லா இடத்துலையுமே இந்த செடி அவ்வளோது இருக்கும். எங்கள் வீட்டு கொல்லையில் பார்த்தீங்கன்னா இந்த செடி அவ்வளோது முளைச்சிருக்கு. இந்த செடியை நாங்கள் வைக்கவே இல்லை, அதுவாகவே முளைச்சி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த குப்பமணி கீரையோட விதை. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். இந்த செடியில் எல்லா செடியிலுமே விதை இருக்காது. ஸ்டார்டிங்கில் வர செடியிலலாம் குட்டி குட்டியான செடியிலாம் விதை இருக்காது. இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் அந்த செடி ஃபுல்லாகவே விதை வந்துடும். ஒரு செடி இருந்தாவே போதும், அந்த ஒரு செடியிலே அந்த விதை எல்லாமே காற்றுல ஃபுல்லாகவே பரவி அடுத்தடுத்த இடத்துக்கு போய் அந்த கொல்லை ஃபுல்லாகவே செடி வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எங்கள் கொல்லையில் இருக்க அந்த குப்பை கீரை தான். இது தனியாக நம்ம எந்த கேர் பண்ணி வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. தானாகவே வளரக்கூடிய ஒரு செடி. ஆனால் நிறைய பேருக்கு இதோட பெனிஃபிட் தெரியாமல் ஏதோ பூச்செடிலாம் வளர்க்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மூலிகை செடி, இந்த மாதிரி நல்ல ஒரு கீரையெல்லாம் பிச்சு போட்டுடுறாங்க. உங்களுக்கே தெரியும், உங்கள் வீட்டிலே நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் இது எதுக்கு அப்படியே களைச்செடி மாதிரி ஏதோ வேஸ்ட்டாக இருக்க ஒரு செடி மாதிரி பிச்சு போட்டுடுறாங்க. அப்படிலாம் போடாதீங்க. இது ஒரு முக்கியமான மூலிகை செடி தான். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு செடியாவது இதை வச்சு வளர்த்துட்டு வாங்க. சமையலுக்கு தேவையான கீரையை நம்ம எங்கெங்கேயோ வாங்கி சமைக்கிறோம். ஆனால் நமக்கு வீட்டிலே பக்கத்துலேயே கிடைக்க இந்த கீரையை கண்டிப்பாக விட்டுடுறோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னமே இந்த கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு முருங்கை கீரையோடு சேர்த்து கூட இந்த கீரையை பண்ணி சாப்பிட்லாம். மற்ற ஏதாவது கீரை சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது லைட்டாக இந்த செடியை பிச்சு இந்த கீரையை பிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். இது மாதிரி வீட்டு சைடில் கிடைக்கிற செடியெல்லாம் எப்போவுமே நீங்கள் கலச்சியமாக விடாதீங்க. அதனால் நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளெல்லாம் ரொம்பவே அலட்சியமாக விட்டுட்டு நமக்கு கிடைக்காத பொருளெல்லாம் தேடி போகிறாங்க. அப்படிலாம் போகாதீங்க. உங்களுக்கு எந்த உங்கள் சைடில் கிடைக்குதோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அந்த பொருள்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க உங்களுக்கு அதில் இருக்க சத்தே போதும் உங்கள் உடம்புக்கு. அதனால் இந்த மாதிரி கீரையெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த செடி எந்த இடத்துல நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெயில் இருக்கிற இடத்துல இந்த செடி ரொம்பவே நல்லா சூப்பராக வளரும். அதனால் நல்ல வெயில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு இந்த கீரையை வளங்க. அப்படி வளர்க்குறப்போ ரொம்பவே நல்லா வளரும். அடுத்தடுத்த செடி வந்துக்கிட்டே இருக்கும். இது இப்போ பார்க்குறது நார்மலான மண்தரையில் தான் இருக்குது. நார்மலான மண்தரையில் இருக்கிறப்போ அடுத்தடுத்த இது வந்துக்கிட்டே இருக்கும். விதை கொட்டி அதில் எவ்வளோ விதை இருக்குதுன்னு பாருங்கள். அந்த விதை நார்மலாக கீழே விழுந்தாவே நம்ம இந்த செடியை பிடுங்கி போட்டால் கூட இன்னும் கொஞ்ச நாள் அந்த இடத்துல ஏதாவது தண்ணிலாம் பட்டுட்டுனா அடுத்தடுத்த செடி வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஒரு பாக்ஸில் கூட வச்சு வளர்க்கலாம். அவங்க வீட்டில் செடி வைக்கிற அளவுக்கு இலவு இல்லைன்னா ஒரு சின்ன பாக்ஸில் ஏதாவது தொட்டி இது மாதிரி இடத்துல வச்சு வளர்க்குறப்ப கூட ரொம்ப நல்லா வளரும். இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது செடி தொட்டியில் வச்சு வளர்க்குறீங்கன்னா அந்த தொட்டியோடு சேர்த்து கூட அந்த செடியோடு சேர்த்து கூட இந்த கீரையை நீங்கள் வளர்க்கலாம். இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த பாட்ஸு தொட்டி இதெல்லாம் வாங்கி வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நீங்கள் வச்சுருக்க தொட்டிலே இந்த கீரையை சைடில் வச்சு விட்டாவே போதும். இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த கேருமே பண்ண வேணாம். நம்ம எந்த கேருமே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய கீரையில் இந்த குப்பமேனி கீரை ஒன்று. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கீரையே கிடையாது, சும்மா வேஸ்ட்டாக வீட்டில் வளர்ந்து கிடக்க வேஸ்ட்டாக செடி ஏதோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃப்ளவரிங் பிளான்ட் மட்டும்தான் வீட்டில் வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே யோசிச்சு மூலிகை செடி நம்ம வீட்டில் வளர்க்கணும். மூலிகை செடியை வளர்க்குறதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. அதுவும் நம்ம சைடில் தானாகவே வளர்கிற மூலிகையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுறோம். அதெல்லாம் போக போக அழிஞ்சிக்கிட்டே போயிடும். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் அப்படியே விட்டுறாதீங்க. இனிமேவாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்த அப்புறமாவது இந்த செடியெல்லாம் உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க. நீங்கள் வளர்க்க வேணா உங்கள் வீட்டில் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பிச்சு போடாமல் இருந்தாவே போதும். அது பக்கத்துலேயே பாருங்கள், கீழான நெல்லி செடியெலாம் குட்டி குட்டியாக வருது. எங்கள் வீட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ மூலிகை செடி இருக்குது, தானாகவே வளர்ந்தது. நாங்கள் எதுவுமே வைக்கல. ஒரு நாள் அதை ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எங்கள் வீட்டில் என்னென்ன மூலிகை செடி தானாக வளர்ந்ததுன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இது மாதிரி கார்டனிங் வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.